ஹாய், இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் முருங்கைக்கால மேக்ஸிமம் வறுவல் இல்லை குழம்பு இது மாதிரி தான் நம்ம வந்து செஞ்சுருப்போம். இப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் முருங்கைக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரையும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு முதலே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த முருங்கைக்காய் தொக்கு நீங்கள் சாதத்தோட சப்பாத்தியோட தோசை கூட கூட தொட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்ங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு முருங்கைக்காய் பிடிக்குன்னா இந்த வீடியோவுக்கு குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க. அதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துகிட்டு நான் ஒரு 5-6 முருங்கைக்காய் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறேன். இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிங்க, ரொம்ப கூட தண்ணி ஊற்ற தேவையில்லை. தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 விசில் போல் வச்சுக்கலாம். இப்போ 2 விசில் வந்துட்டு விசில் வந்து அடங்கினோடனே நம்ம வந்து ஓப்பன் பண்ணிப்போம். முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்துட்டு பாருங்கள், இது வந்து நல்லா ஆறட்டும். நல்லா வந்து முருங்கைக்காய் வந்து ஆறிடுச்சு. இப்போ முருங்கைக்காவை எடுத்து உள்ள பல்ப்பு அதாவது சதையை மட்டும் நம்ம வந்து ஸ்பூனால் வந்து எடுத்துக்கலாம். நான் எப்படி எடுக்கிறதுன்னு வந்து சொல்லுவோம். இந்த விதையுமே தூக்கி போட்டுறாதீங்க, அதையுமே நம்ம தொக்குக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஈஸியாக வந்து ஸ்பூனால் வந்து வெந்துடும். ஏன்னா முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்துடும், அதால் வந்து ஈஸியாக வந்துடும். கண்டிப்பாக இந்த டிஷ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். இப்போ ஈஸியாகவே வருது பாருங்கள். ஸ்பூனை வச்சு லைட்டாக வந்து இழுத்து விட்டாலே ஈஸியாக வந்து உள்ள சதெல்லாம் வந்து வந்துடும். இதே மாதிரியே எல்லாத்தையும் வந்து நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டேன். முருங்கைக்காயோட பல்ப்பு அதாவது சதை எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். அந்த தண்ணி நம்ம வேக வச்ச தண்ணியுமே தண்ணி வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு நினைப்பீங்க, அது கூட வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த தண்ணியில் வந்து கொஞ்சோண்டு சீரகம் மிளகு வந்து நுணுக்கி சேர்த்துட்டு நீங்கள் சூப்பு போலையும் குடிக்கலாம், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். வாங்க இப்போ முருங்கைக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் வந்து வாணல் போட்டுட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க. இதுக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றினீங்கன்னா டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் வந்து சூடாகட்டும். சூடானோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோடனே நம்ம வந்து வெங்காயத்தை சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது வந்து லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகட்டும், அந்த அளவுக்கு வந்து வதக்கிக்கலாம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லைட்டாக வந்து வதங்கினோடனே 1/2 ஸ்பூன் அளவுக்கு, பெரிய ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கணும். ஒரே மாதிரியே முருங்கைக்காய் செஞ்சு செஞ்சு போர் அடித்தாலும் இது மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். எந்த அளவுக்கு வதக்க விடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வந்து வதங்கிட்டு வருங்க. இதில் வந்து என்னென்ன மசாலா சேர்க்கலான்னு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளான மசாலா தான். நம்ம வந்து வீட்லேயே குழம்பு மிளகாய்த்தூள் வந்து எப்பயுமே அரைப்போம், அந்த மசாலாவை தான் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு சேர்த்துட்டு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சோம்ல முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல அதை வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுங்க. மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க விட்டுங்க. இப்போ நல்லா வந்து கொதிச்சுட்டு பாருங்கள். கொதித்து தண்ணியெல்லாம் வந்து சுண்டிட்டு பாருங்கள். இப்போ முருங்கைக்காயோட பல்ப்பை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட சேர்கிற மாதிரி ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டால் சூப்பரான முருங்கைக்காய் தொக்கு வந்து ரெடி ஆகிடும். இது வந்து சாதத்து கூட சப்பாத்தி கூட தோசை கூட எல்லாம் சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க. இதுவரையும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கடைசியாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோன்னா தொக்கு வந்து ரெடி ஆகிடும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன்.
இப்போ வந்து நான் வந்து சுடு சாதத்தோடு தான் இதை வந்து சேர்த்து சாப்பிட போகிறேன். இப்போ தான் நல்லா சுட சுட சாதம் வந்து வடிச்சிருக்கேன். இதில் வந்து 2 கரண்டி எடுத்து வச்சுட்டு நம்ம செஞ்ச முருங்கைக்காய் தொக்கு வந்து கொஞ்சமாக வந்து இதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.